உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கச்சேரி நடந்தப்போ அவங்க இங்கதான் இருந்தாங்களா? இல்ல தீபா, அவ ஈவினிங்கே கிளம்பி போயிட்டா. அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆனா இப்ப அவ சம்பந்தம் இல்லாம போன் பண்ணிருக்கானா என்னன்னு தான் புரியல. அவ அந்த ரூபஸ்ரீ பாட்டியோட தான் சேர்ந்து சுத்திட்டு இருந்தா. ஒருவேளை அந்த கிழவி ஏதாவது சொல்லிருக்குமோ? அவங்க எப்படி எண்ணி சொல்லுவாங்க? சொன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை ஆயிடும். ஆமால, அப்புறம் என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. சொல்லுங்க. நீங்க கால் அட்டெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சேன் கார்த்தி. நல்ல வேளை அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. ஏன் அப்படி நினைச்சீங்க? இல்ல கார்த்தி, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு நட்சத்திரவோட நானும் சேர்ந்து ஏதோ உங்களையும் அத்தையும் ஏமாத்த பிளான் போட்ட மாதிரி சந்தேகப்பட்டு நீங்க என்ன ஒரு மாதிரி பேசிட்டீங்க. அண்ணே, நான் சந்தேகம்லாம் படல. எனக்கு கன்ஃபார்மா தெரியும் நீங்க தான் பண்ணீங்கன்னு. நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் கார்த்தி. ஏன்னா யார் நடிக்கிறாங்க, யார் பொய் சொல்றாங்கல்ல, உங்களுக்கு சரியா புரிஞ்சிருந்தாதா நீங்க இப்ப காஞ்சிபுரத்துல ஸ்டே பண்ற அளவுக்கு போயிருக்க மாட்டீங்க கார்த்தி. அண்ணே, நீங்க எது கால் பண்ணீங்கன்னு டைரக்டா சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். நான் விஷயத்த சொல்லிட்டு தான் இருக்கேன் கார்த்தி. உங்களால புரிஞ்சுக்க முடியாததுக்கு ஏன் மேல நீங்க கோவப்படுறீங்களே? அண்ணே, டென்ஷன் ஆகாதீங்க கார்த்தி. நான் இப்ப காஞ்சிபுரத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். காஞ்சிபுரத்துக்கு வரீங்களா? ஆமா தம்பி, காஞ்சிபுரத்துக்கே தான். அதுவும் உங்களை பாக்குறதுக்கு தான் வரேன். நீங்க என்ன பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்லாம் அவசியம் இல்ல. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சென்னை கிளம்பிடுவேன். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல கார்த்தி, இந்த மீட்டிங் காஞ்சிபுரத்துல தான் நடந்தாகணும். அப்பதான் நீங்க யார பெருசா நம்பிட்டு இருக்கீங்களோ, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அசிங்கப்படுத்தினீங்களோ, அவங்களோட சுயரூபம் என்னன்னு உங்களுக்கு லைவா ப்ரூஃபோட காட்ட முடியும். என்ன சொல்றீங்க, புரியல? நீங்க இப்ப போன வைங்க கார்த்தி. நான் இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கேன். நேர்லயே பேசிப்போம். நான் வச்சிடுறேன். இது இவ கொலுசு தானே? ஆமா, இப்பதானே வாங்கி கொடுத்தேன். ஒத்த கொலுசுதான் இருக்கு. இன்னொன்னு எங்க தொலைச்சிட்டாளா? என்ன மைதிலி, கேட்டு சொல்லு. வெள்ளி விக்கிற விலை என்ன? இப்படி பொறுப்பு இல்லாம Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.